हाय फ्रेंड्स वेलकम टू जयास गार्डन नम्म दिनमुमे वंदु ओरे मादरी कुळम्बे वच्चु सांबार अप्पुरम पुळि कुळम्बे इंद मादिरी वच्चु वच्चु साप्पिट्टु बोर अडिच्चिरुक्कोम्ल अदुक्काग डिफरेंटा ओरु कुळम्बु सोल्लि तर पोरेंग इदु नम्म माडु नम्म तोट्टत्तुल परिच्च नेल्लिक्काय रेंडु नेल्लिक्काय पोडिसा कट् पण्णि वच्चिरुक्केन अंजु नेल्लिक्काय इंद मादिरी ओन्नु रेंडुमा कट् पण्णि वच्चिरुक्केन इदुल पेरिय तक्काळिया रेंडु तक्काळि नाट्टु तक्काळि नम्म तोट्टत्तुल उळ्ळदु एडुत्तु वच्चिरुक्केन कारत्तुक्कु तंद मादिरी वत्तल एडुत्तु वच्चिरुक्केन मुदल्ल नम्म इदुक्कु इंद कुळम्புக்கு வந்து ஒரு சின்னதா ஒரு மசாலா ரெடி பண்ணனும் அதுக்கு ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு அதுக்கு அப்புறம் கொஞ்சமா பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி இத ஒன்னு ரெண்டுமா நான் தட்டிட்டு வந்தறேன் இந்த மாதிரி நம்ம ஓரளவுக்கு ரொம்ப மையால அரைக்கவேனா ஓரளவுக்கு அரைச்சாச்சு இப்போ நம்ம அடுத்து அரைக்க போறது இந்த தக்காளி அதுக்கு அப்புறம் இந்த நெல்லிக்காய் அதுக்கு அப்புறம் வத்தல் இது மூணையும் நல்ல பேஸ்டா அரைச்சிட்டு வந்தறணும் பாருங்க இந்த அளவுக்கு நல்ல மையா அரைச்சிட்டு வந்துக்கணும் அரைச்சாச்சு இப்போ இங்க கொஞ்சமா தண்ணி வெச்சிருக்கேன் அந்த தண்ணியில ஒரே ஒரு தக்காளி பழம் போட்டுக்கலாம் அதுக்கு அப்புறம் பொடிசா கட் பண்ணி வெச்சிருக்கோம் பாத்தீங்களா நெல்லிக்காய் இதையும் போட்டு கொஞ்சமா உப்பு போட்டு நல்லா வேக வைக்கணும்ங்க நல்லா பாயில் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் நல்லா வெந்துருச்சுங்க பாருங்க நல்லாவே பாயில் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம அரைச்சு வெச்சிருக்கோம் பாத்தீங்களா நெல்லிக்காவும் தக்காளியும் அத போட்டு அதையும் நல்லா வந்து கொதிக்க வைக்கணும் ஒரு 2 मिनिट्स கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சிருச்சு உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்ஸில வேணும் அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கு தந்த மாதிரி நல்லாவே கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ வந்து கொத்தமல்லி தழைகளை போட்டு அதையும் நல்லா கொதிக்க வைக்கணும் ஒரு ஒரு எல்லாமே ஒவ்வொரு நிமிஷம் நல்லாவே கொதிக்கட்டும் அதனால ஒவ்வொன்னோட ஃப்ளேவரும் நல்லா இறங்கி கொடுக்கணும் அப்பதான் வந்து இத டேஸ்ட் நல்லா இருக்கும் நல்ல நிறைய சாதத்துல ஊத்தி அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருக்கும் ஒரு ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம அரைச்சு வெச்சோம் இல்லையா விழுது அதையும் அதல போட்டுறலாம் போட்டு இதோட நல்லா அந்த ஃப்ளேவர் ஃபுல்லா இறங்கற வரைக்கும் ஒரு ஒரு நிமிஷம் திரும்ப நம்ம வெயிட் பண்ணனும் நல்லா கலந்து விட்டுடலாம் உப்பு போடுமான்னு பாத்துக்கோங்க இல்லனா உப்பு போட்டுக்கோங்க இது வாரத்துல ஒரு நாள் நீங்க இந்த மாதிரி நெல்லிக்காய் அது இப்பலாம் சீசன் இத வச்சி குடிங்க அப்படினாக்க கோல்டுக்கு ரொம்பவே நல்லது சளி தொந்தரவு எல்லாம் அடிக்கடி சளி பிடிக்கிறது அதெல்லாம் இருக்கவே இருக்காது விட்டமின் சி இருக்கறனால உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை நல்லாவே கொடுக்கும் நல்லா கொதிக்கட்டும் அதுக்கு அப்புறம் ஒரு தாளிப்பு கொடுத்துறலாம் நல்லாவே ஒரு ஒரு நிமிஷம் கொதிச்சிடுச்சு இப்ப கடுகு கருவேப்பிலை வத்தல் போட்டு தாளிச்சு அதல ஊத்திர வேண்டியதாங்க அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது நான் டேஸ்ட்டும் கூட பார்த்துட்டேன் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்